¡Ja, ja, ja, சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் சத்தமரா சொல்லாமாத்திய நான் பார்க்கும்போது போது பட்டணத்திலே அப்போசன் ஆகிய பகுலும் திமுத்தியும் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை திரும்ப அந்த பட்டணத்திற்கு அவர்கள் வருவார்களா என்று அவர்களுக்கு தெரியாது அங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கிருத்தி உள்ளவைகள் புண்ணியம் எவைகளோ நீங்கள் இவைகளையே புகழவைகளோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஹலோ அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் நீங்கள் கண்டும் அறிந்தும் கேட்டும் காண்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் சமாதானத்தின் தேவன் இருப்பார் இதுதான் கடைசி நான் சொல்ல நான் சொல்லல அப்ப சொன்ன போல் சொல்ல திஸ் இஸ் மை லாஸ்ட் வேர்ட் ஃபார் த பீப்புள் இன் திஸ் சிட்டி தட் யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட் இதுதான் சிந்திக்கணுமா இந்த நாட்களில நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எழுப்பதைய மேன்மைக்காக வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இருக்கிறோம் ஒரு கடைசி நாள் என்று சொல்ல முடியும் நம்முடைய சிந்தனைகள் எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு பரிசுத்தம் தூய்மை எவ்வளவு கற்பு எவ்வளவு அன்பு எவ்வளவு நற்கிருத்தி கொண்ட எண்ணங்களாக இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டும் அறிந்தும் கேட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமோ இவைகளை நாம் செய்யும் போது அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பார் வாழ்க்கையில நாம் என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான நோக்கமா இருக்க வேண்டும் த இம்மானுவேல் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் கர்த்தர் ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டும் இதை நீங்கள் சரி செய்து கொள்ள இந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை நாம் பரலோகம் செல்ல முடியாது இல்லாத வாழ்க்கையில் எங்கள் சந்தோஷம் இருப்பதில்லை சமாதானம் இருப்பதில்லை பரிசுத்தம் இருப்பதில்லை தூய்மை இருப்பதில்லை இதுல ஒரு குறைவுகள் இருக்கும் என்றால் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே இவைகளை மனிதன் சிந்திக்க கூடாதோ இவைகளை சிந்திக்க இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பு இதில் தவறான குரூப்புகளுக்குள்ள நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு கிடையாது உங்களை வேதத்தை தியானிக்க உங்களுக்கு நேரமே இருக்காது ஒருவர் ஜபிக்க வேண்டாம் என்று ஒன்றை அனுப்புவார் ஒருவர் அங்கே சண்டை போட்டோம் என்று அனுப்புவார் நான் உங்களிடம் மனு சுவண்டிக் கொள்ள விரும்புகிறேன் உங்கள் சபையோடு சேர்ந்த சில குருப்புகளோடு நீங்கள் இணைந்து மற்றவர்களெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆயிரம் இன்விட்டேஷன் இருக்கும் எல்லாவற்றையும் பார்த்தால் ஆண்டோருடைய வசனத்தை தியானிக்க முடியாது நாம் ஜெபிக்க முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது ஆண்டோருடைய பணிகளை செய்ய முடியாது இவைகளை விட்டு நாம் வாசித்த வண்ணமாக இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரங்களைலே சொல்லாமா வேத வசனத்திலே நீங்கள் அப்போஸுல ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலும் இங்கு வணங்காக்கழுத்துள்ள ஜனங்களும் கண் காதுகளிலும் இருதயத்திலும் விருத்த சேதனம் செய்யாதவர்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நிற்கிறார்கள் எதற்கு நாம் எதிராக நிற்க வேண்டும் இவைகளை சிந்திக்க வேண்டும் நாம் எதிர்த்து நிற்க கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வருகிற ஒரு பயங்கரமான ஒரு சரிவும் ஒரு அறியாமையும் பார்க்கும் போது நாம் எதிர்த்து கூடாது பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறதற்கு முன்பாகவே அதற்கு எதிராக செயல்படுகிற சூழ்நிலையிலே ஒரு காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பன்னிரெண்டு பத்துல படிக்கிறோம் பரிசுத்த விரோதமாய் செய்கிற தூஷணங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஒருபொழுதும் மன்னிக்கப்படுகிறதே இல்லை ஊழியங்களில் வித்தியாசம் என்று ஒரே ஆவியானவர் வித்தியாசம் என்று ஒரே ஆவியானவர் விமர்சிக்க போகிறோம் என்றால் கர்த்தரை விமர்சிக்கிறோம் எப்படி மதமாட்ட சட்டம் கூடாது என்று சொல்லுகிறதோ அதை போன்ற பரிசுத்தவியனுடைய கிரியும் கூடாது என்று சொல்லுகிறோம் தவறுகளை செய்யக்கூடாது தவறு செய்கிறவர்களோடு இணைந்து போகவும் கூடாது ஏனென்றால் நாம் அறிந்த ஞானத்தின்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையின்படி நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் யாரையும் விமர்சிக்க முடியாதுங்க அந்த வேலையை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை ஆலோசனை சொல்லலாம் புத்தி சொல்லலாம் சில தவறு செய்தால் கடிந்து கொள்ளுதலை செய்யலாம் ஆனால் இங்க வேதத்தை பார்க்கும்போது தூஷணமான காரியங்களை செய்கிறது பரிசு தாவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது ஒன்பது வரங்கள் இருக்கிறது இந்த வரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் பெற்றுக் கொள்ளாதவர்கள் எல்லாருமே நாம் இதில் இணைந்து விட கூடாது வெளியில் வந்து நாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வர நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒன்றிய மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் ஒரு வஞ்சனை என்பது எந்த ஒரு மனிதர் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடி தேவன் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார் ஹலோ அந்த வல்லமை தேவன் நிச்சயமாக செய்வார் பிள்ளைகள் ஒன்றே அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஆத்மாவை இன்னொருவர் தொடுகிற விதமான வீடியோக்களையோ தவறானவைகளையோ அசுத்தங்களையோ இச்சைகளையோ சினிமாக்களையோ மோசமான காரியங்களையோ ஆகாத சம்பாஷணங்களை செய்து போகாதபடி நாம் அப்படியாக வஞ்சிக்கப்படாமல் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக அல்ல லூயாம் நோலா நோவாவினுடைய பேழையை போல ரட்சிப்பின் அனுபவத்திலே வந்துவிட்டோம் இப்பொழுது பிரவேசிக்க வேண்டும் கர்த்தர் வரும்போது அந்த பேழைக்குள்ளாக நாம் போக வேண்டும் ஏசு வரும்போது அந்த வருகை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இல்லை என்றாலும் நோவாவுக்கு வெளியிலே வந்து இந்த மலையிலே அடிப்பட்டு ஜனங்கள் வேதனையோடு மறித்த ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் தள்ளப்படுகிற நிலைக்காக போய்விடுவார்கள் அதே காலத்தியில் பார்க்கிறோம் சண்டைகள் விரோதங்கள் பகைகள் மார்க்க இச்சைகள் சுத்தங்கள் உபச்சாரங்கள் வீசித்தனங்கள் இவைகளை செய்கிற ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதில்லை என்று திரும்பமாக சொல்லுகிறேன் கரங்கலை சொல்லலாம் இரண்டாவதாக தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அதுல எதிர்த்து நிற்காதபடி பிரியமானவர்களே இதிலும் அநேக தவறுகள் இந்த நாட்களிலே போய் இவைகள் ஒரு வேடிக்கையாக நடந்து கொண்டு இருக்கிறது நான் வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறத ஃபுல்லாக நிப்பாட்டிட்டேன் என்னென்னால் அதை பார்க்கிறதுனால் ஆண்டோரை மயிமைப்படுத்த முடியாது இப்படியும் ஜனங்கள் இருக்கிறார்களா என்று என்ன தோணும் ஒரு வசனத்தை நான் உங்களை வாசிக்க விரும்புகிறேன் ரோமர் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவர் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி அவனை நிலைப்படுத்துவன் தேவன் நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரேயா ஒரு ஒரு வேலைக்காரனை ஒருவர் நியமித்திருக்கிறார் அவரை போய் மற்றவர்கள் சொல்கிறதற்கு என்ன அவனுடைய எஜமான் பார்த்துக் கொள்ளுவார் பாண்டவருடைய ஊழியத்தை அழைக்கப்பட்ட தேவன் தன்னுடைய நியாயசனத்தை வைத்திருக்கிறார் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் லூசிபர் கூட மேலே போகலாம் என்று நினைத்தான் அபிரஹாமனுடைய சந்ததியாக நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார் மன்னித்தார் ஆனால் தேவதூதர்களுக்கே மன்னிப்பு கிடைக்கவில்லை நம்ம மன்னித்தாரா இல்லையா தேவதூர்ல மன்னித்தாரா மன்னித்தாரா நித்திய சங்கிலினால் பாதாளத்தில் கட்டி போட ஆண்டவர் நிர்ணயித்தபடினால் அவன் பூமியில ஜனங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது போது கருத்தர் மன்னிப்பார் நீ விமர்சிக்க தேவையில்லை நான் விமர்சிக்க தேவையில்லை எந்த ஒரு மனிதனும் விமர்சிக்க தேவையில்லை அதைத்தான் வார்த்தை சொல்கிறது மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீயார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி ஹலே லூயா ஆண்டவர் அழித்து போடுவார் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் யார் மேல் மோதுகிறதோ அவர்கள் நசுங்கி போவார்கள் யார் சொன்னா யாரு சொன்னா நம்முடைய ஆண்டவராக சொன்னார் நாம் ஜபிக்க இந்த நாட்களில் நாம் ஜபிக்க வேண்டும் வேடிக்கை பார்க்கிற கூட்டங்களா இருக்க கூடாது அரசியல்வாதிகளை போல கூட்டம் நடத்தி ஆட்டம் சாட்டம் பாடுங்கிறது கடைசி காலத்தில் ஒரு அழிவை கொடுக்கிறது புறமதத்தினர் நாம் ஒரு வரவேற்பை கொடுக்க வேண்டும் அப்படியாக ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய நாவுகள் எப்பொழுதும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற நாவுகளாக இருக்க வேண்டும் மனிதனை புகழவும் வேண்டாம் மிகவும் வேண்டாம் அவனவன் பணிகளை செய்வான் ஒரு தாளந்தை பெற்றவன் அவன் இரண்டாக மாற்ற வேண்டும் இரண்டு தாளந்தை பெற்றவன் நான்காக மாற்ற வேண்டும் ஐந்து தாளந்தை பெற்றவன் பத்தாக மாற்ற வேண்டும் உங்க தாளந்துகள் பெருகவில்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா என்ன சொல்வாரு என்ன சொல்வாரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை நீ என்ன செய்யணுமா இருளிலே தள்ளுங்கள் உங்களை எங்க தள்ளுவாரு என்ன எங்க தள்ளுவாரு இருநிலை தள்ளுவார் ஏனென்றால் கொடுத்த தாளந்தை நம்ம புதைத்து வைத்திருக்கிறோம் அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று நாம் அறிந்து பயந்து போய்விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான் நம்மை பார்ப்போம் நம்மளுடைய குடும்பங்களை பார்ப்போம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து பார்ப்போம் தேவன் கொடுத்திருக்கிற பணிகளை குறித்து பார்ப்போம் ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் காணப்படுகிறது இதுல எத்தனை வினாடிகள் நம்ம ஆண்டவருக்காக செலவு செய்றங்க எத்தனை வினாடிகள் ஆண்டவரை துதிக்கிறோம் எத்தனை வினாடிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் இப்படியான ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் கருங்களை திட்டம் ஆண்டர் உற்சவமே மயமேப்படுத்தலாம் இந்த நாட்களை பிசாசு திருடக் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் நாம் எழும்ப வேண்டும் ஆண்டோருக்காக நாம் அக்கினியாக எழும்ப வேண்டும் வைராக்கியமாக எழும்ப வேண்டும் தேசங்கள் அசைக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அலையிலூயாம் தேவன் நம்ம ஒரு கோபம் உள்ள ஒரு பார்வையோடு ஆண்டோர் நம்மை ஒரு நாளும் பார்க்கவே கூடாது அவருடைய கிருவைக்குள்ளாக வாழுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருடைய இரக்கத்திற்குள்ளாக வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் சோ அப்படியாக நான் பார்க்கும் போது பிரியமானவர்களையும் பரிசு தாவியானவருக்கு விரோதமாக ஓ கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒருபொழுதும் நம்முடைய நாவுகளையோ நம்முடைய வார்த்தைகளையோ நாம் ஒரு பொழுதும் எழுப்பவே கூடாது கரங்களை வைத்து அலையிலேயே சொல்லாமா அலே லூயா லூயா நாம் ஞானமாக இருக்க வேண்டும் எதுவும் சொல்கிறது ஆத்ம ஞானம் உள்ளதாக காணப்படுகிறது ஒரு இதை பார்க்கும் போது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது யாரால் உருவாக்கப்பட்டது எதற்கு உருவாக்கப்பட்டது இதனால் கர்த்தர் மகிமை அடைவாரா இதனால் ஒரு ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்கிறதா வேதம் சொல்கிறது மயிமை கண்டே நாம் செய்ய வேண்டுமாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரியம் உள்ளவராகவே இருப்பார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமாக இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது அதோடு கூட பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து பிசகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல முதலாவது கர்த்தருக்கு கீழ்படியுங்கள் இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நல்லுங்கள் இந்த போக்குகிறவன் இந்த பிசாசனுடைய கிரியைகள் காரியம் என்ன மாம்சத்தினுடைய கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் எல்லாம் பிசாசுகளால் உண்டானது எதெல்லாம் பிசாசனால உண்டாயிருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கு கீழ்படிந்து நம் இந்த பிசாசனுடைய நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தன் போன இடம் வெறுமையாக ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை பார்த்து இன்னும் ஏழு பொல்லாத ஆவிகளோடு வருகிறது இப்ப தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் கரை பரிசுத்த வாழ்க்கையோடு நாம் பாதுகாக்கும் போது ஒரு பிசாசு போனது ஒருபொழுதும் அது திரும்பி வருகிறதே இல்லை லோயா அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்னும் ஏழு பொல்லாத ஆவிகளோடு வரும்போது நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் அது மிகவும் வேதனையான சூழ்நிலையாக மாறிவிடும் என்பதை வேதம் சொல்லுகிறது நம்ம ரோமரெட்டில் பார்க்கிறோம் எவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான்

ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எதிர்த்து நிற்க ஓ அது நாட்களில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி இந்த சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் நாம் கடைசி வரும்போது கொடிய வியாதிகளை கொண்டு வருவான் சண்டை சச்சரவுகளை கொண்டு வருவான் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து குடும்பத்திலும் பிரச்சனைகள் தான் அநேக சபைகளிலும் சமாதானம் இல்லை அப்படி இருக்க கூடாதுங்க ஒரு சபையில முதலாவது இருக்க வேண்டியது சமாதானம் நீங்கள் ஒரு வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல இங்க வேதம் சொல்லுகிறது யூதையா கலெல்லியா மற்றும் சமாரிய எங்கும் சபைகள் முதலாவது சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின எல்லாம் சொல்லலாம் எப்படி இருச்சா சபைகள் பெருகின ஜனங்கள் பெருகினார்கள் எருசலமை சுவிசேஷத்தினால் நிரப்பினார்கள் அப்ப முதலாவது ஒரு சபை அது யூதய சமரியா எருசலமில் உள்ள சபைகள் பெருகுகிறதற்கு முதல் காரணம் சபைக்குள்ளாக என்ன இருந்தது சமாதானம் இருந்தது ஒரு சபைக்குள் இருக்க வேண்டியது சமாதானம் அது ஒவ்வொருவரும் போராட வேண்டும் நான் செலுத்துகிற கணத்தை செலுத்த வேண்டும் நான் செலுத்துகிற மரியாதை நான் செலுத்த வேண்டும் நான் செலுத்த வேண்டிய அன்பை நான் செலுத்தும் போது அங்கே சமாதானம் பாதுகாக்கப்படுகிறது இந்த மணியன் தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறானோ அவன் சமாதான பிரியனாக இருக்க மாட்டான் குற்றங்களை காண்கிறவனாக இருப்பான் குறைகளை காணுகிறவனாக இருப்பான் அப்படி அல்ல பிரியமானவர்களே சமாதானம் இருக்கும் போது அநேகர் வந்து அங்கே தங்குவார்கள் இல்லை என்றால் நம்முடைய வீட்டுல சமாதானம் இல்லை என்றால் பிள்ளைகளே இருக்க மாட்டார்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நீங்க ஒரு நாயை வீட்டுல வச்சு பாருங்க அந்த டாக்கு கூட போயிடும் இது என்னடா வீடா இருக்குது சமாதானம் முக்கியங்க வேதத்திலே முதலாவது நாம் பெற்றுக் கொள்ளுகிறது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானம் ஒரு சமாதானத்தை கலாச்சாரம் சமாதானம் இல்லாத இடத்திலேயும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் தேவ சபையில பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த பிரசங்களை சொல்லும் போது நாம் வாய் தவறு என்றாலும் பதறி என்றாலும் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது சரியான வார்த்தைகளை நாம் ஆண்டோருடைய சமூகத்தில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது சபை பெருகிறதற்கு காரணம் சமாதானம் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும் குடும்பங்களாக இருக்க வேண்டும் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவன்கள் அப்ப நாம் தேவ பிள்ளைகள் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கணும் இங்க கேட்டு அங்க சொல்லுகிறேன் இந்த வேலைகள் எல்லாம் இருந்தா நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க இந்த முதல் திருச்சபையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த முதல் திருச்சவையனுடைய வளர்ச்சிக்கு அவங்க எல்லாவற்றையும் அப்போஸலர் பாதத்தில் கொண்டு வைத்தார்கள் ஒரு கூட்டமான ஜனங்கள் சாலுவன் இருந்து ஜெபித்தார்கள் ஒரு கூட்டமான ஜனங்கள் வியாதி எல்லாம் தூக்கி கொண்டு கொண்டு வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் நடந்து போகும்போது அவர்கள் விசுவாசத்தோடு ஒரு கூட்டத்தார் ஜெபிக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார் வியாதி அஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபம் செய்து சுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் கரங்களை திட்ட ஆண்டு ஒரு சபை ஏங்க பெருகாது நீ வாழ்நாள் முழுவதும் யோசிக்கணும் தசம பாங்க கொடுக்கலாமா காணிக்க கொடுக்கலாமா இங்க கொடுக்கலாமா அங்க கொடுக்கலாமா தவறு பண்ணாதீங்க வேதத்தை படியுங்கள் இந்த வேத வசனம் மனிதன் எழுதினதைக்கு அல்ல எந்த ஒரு ஊழியக்காரரும் அவன் தன் வாழ்க்கைக்காக வரவில்லை வாழ்க்கையை விட்டு அவர்கள் ஆண்டவருக்காக வருகிறார்கள் அலெலுயா இரண்டாவது நான் பார்க்கும்போது பக்தி விருத்தி தேவ பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும்

நாங்க வரவே வேண்டாம் நான் இருக்கிற இடமே மேலானது ஆத்மாக்கு இடரல் உண்டு பண்ணாதீர்கள் ஆண்டவர் சொன்னால் என்னில் விசுவாசமா இருக்கிறவருக்கு இடறல் உண்டு பண்ணுகிறவன் எவனும் அவனுடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கேட்டி அவனை ஆழ்ந்த சமுத்திரத்தில் தள்ளுகிறது அவனுக்கு நலமா இருக்குமா ஒரு நாளும் இடரலை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய பக்தி விருத்தியை நாம் காண்பிப்பதற்கல்ல ஆனால் வேதம் சொல்கிறது சபைக்குள்ளே பக்தி விருத்தி இருக்க வேண்டும் ஹலோ லூயா தேவ ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும் ஒரு மகாபரிஷு சில ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒரு ஒரு ஆண்டோட பந்திய குறித்த பய உணர்வு இருக்க வேண்டும் அதை அபாத்திரமாய் பங்கு கொள்ளாதபடி அதை பங்கு டைட் சிலர் பலவினரும் சிலர் வியாதியும் சிலர் நித்துரையும் அடைந்திருக்கிறார்கள் பாவ திசை அப்படியே எடுத்துட்டு போகக்கூடாது தான் நமக்குள்ள வியாதிகள் பெருகிறது அபாத்திரமாய் பங்கு கொள்ள கூடாது அப்ப எல்லா ஒழுங்குக்குள்ளாக தேவ பிள்ளைகள் வரும்போது சபையிலே ஒரு பக்தி விருத்தி உருவாகிறது அதற்கான நாணமான அவசரங்கள் ஒழுங்கான முறைகள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரங்கள் செய்யறோம் இவைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது மனிதன் பார்க்கிற பக்தி விருத்தி அல்லங்க நமக்குள்ளாக தெரிய வேண்டும் பின்பற்றுகிறதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன் ஸ்மோக் பண்ணிருக்கிறேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறேன்

இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக ஒழுங்குள்ளவர்களாக இல்லை என்றால் நாம் எப்படி நாளை சரி செய்ய முடியும் இந்த கிருபையின் நாளை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கரங்களை வச்சு அலையிலே சொல்லலாம் திஸ் இஸ் மை டே திஸ் இஸ் டைம் திஸ் இஸ் அவர் திஸ் இஸ் அட் ஃபார் மை சால்வேஷன் என்னமோ நம்ம பாவத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நோ மோர் டைம் வெளிப்படுத்தல் ஒன்று மூன்று சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவன்கள் காலம் சமீபமாயிட்டு கேட்கறதுக்கு வரல யாரோ வாசிக்கிறத பார்க்க வரல we have to follow it அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது அப்ப எப்படி கை கொள்றது டேக் இட் ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ளும்போது அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ வசனங்களாய் காணப்படுகிறது ஹalleluya ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த கொள்ளுங்க புதிசானவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் பட் யூ ஸ்டெப் இன் தொடர்ந்துங்க அப்படியே ஆண்டவர்கள வந்து ஒரு பைபிள் எடுத்து படிங்க கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார்

ஜங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக மூப்பராக ஆண்டவர் முன்குறிக்கிறார் ஆண்டவருக்காக நம்ம விட்டு விட்டு வருகிறதுனால நாம் ஒவ்வொருவரும் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்தி விருத்தி உருவாக வேண்டும் உபாசம் வேணும் ஜெபம் வேணும் ஆண்டவருடைய செயலின்படியான வாழ்க்கைக்குள்ள மாறுதல் வேணும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரருக்குள்ள பக்தி விருத்தி இருக்க வேண்டும் குடும்ப தலைவர்கள் அதற்குரிய பக்தி இருக்க வேண்டும் சகோதரிகள் அதற்கு விதமான பக்தி உரித்தி இருக்க வேண்டும் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு ஒவ்வொரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒழுங்கு முறைகளின்படி நாம் பக்தி உரித்திய செய்வோம் என்றால் நம்முடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நாம் பார்க்கிற வேலையிலே மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்றுல வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிற கிருவை வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் தம்முடைய கிருவை நம்ம மேல வைக்கிறார் கிருவையில மேலான கிருவை பெரிதான கிருவை விசேஷித்த கிருவை இன்று நாம் விசேஷித்தவர்களா இருக்கிறதற்கு காரணம் கர்த்தருடைய விசேஷித்த கிருவை நம்ம மேல இருக்கிறது அல்லவராமின்னு சொல்லாமா அல்ல லூயா பொண்ணு வெள்ளிய நமக்கு வாழ்க்கை இல்லைங்க இயேசு சொன்னார் ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது ஜீவன் ஜீவன் இல்லை

அடுத்த வசனம் சொல்கிறது ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவனாய் காணப்படாத அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் போற இடத்துல சொல்றோம் உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டாம் ஆடலாம் பாடலாம் எதையும் செய்யலாம் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் பிரியமானவர்களே அங்க நான் பார்க்கும் போது அங்கே நான் பருவோகம் போக முடியாதா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும் ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தரின் ஞாபகமாக எழுதி வைக்க வேண்டும் பரிசுத்தவான்கள் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஈச் அண்ட் எவ்ரி டயலாக்ஸ் இட்ஸ் ரிகார்டட் நீங்க ரகசியமா பேசலாம் டெக்ஸ்ட் அனுப்பலாம் அதை பண்ணலாம் கால் பண்ணலாம் மிட் பேசலாம் பேசலாம் ஏர்லி மார்னிங்ல பேசலாம் அங்கேயே ரிகார்ட் ஆகுது உன் பில்ஸ்ல ரெக்கார்ட் ஆகுது பில்ஸ்ல ரிகார்ட் ஆகுது போய் பாருங்க வீட்டில் போய் சண்டைப்படாமல் பாருங்க அமைதியாக பிரியமான தேவண்டை பிள்ளைகளே தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயம் தேவன் நம்முடைய அறிந்திருப்பார் என்றால் நம்முடைய அதுல ஒரு பவுண்டரியே இல்லாத ஒரு ஆசிர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறார் சோ தொடர்ந்து நாம் பார்க்கிற வேலை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும் பயபக்தி இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கும் போது பெறுதலோடு சபைகள் நடந்து சபைகள் பெருகினும் ஒவ்வொருவரும் ஆத்துமா ஆதாயம் பண்ணணுங்க ஒரு பறவை கூட தன்னுடைய வாழ்நாள்ல பத்தாயிரத்துக்கு மேலான விதைகளை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போடுதான் எவ்வளவோ மரங்கள் அங்கங்கே வளர்கிறதை பார்க்கிறோம் பறவைகள் போட்ட விதைகள் அதை போல பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை நாம் வைக்கும்போது அநேகர் ரெட்சிப்பிற்குள்ளாக வருவார்கள் அலைய லோயாம் கருத்துடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் கர்த்துடைய வசனம் அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும் கர்த்துடைய வார்த்தை நாம் சொல்லும்போது அநேகர் அதை கேட்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு சொன்னார் இந்த வசனங்களை கேட்டு இதன்படி செய்கிற நெமனோ அவன் கற்பாரையின் மேல் தன் மீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் எத்தனை பேர் புத்தியுள்ளவங்களா இருக்கிறான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும்

அந்த உற்சாகமாக பேச வேண்டும் உற்சாகமாக நாம் ஜபிக்க வேண்டும் உற்சாகமாக பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டோருடைய பணிகளை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னாரு உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல நான் எப்படி இருக்கிறேன் பிரியமாயிருக்கிறேன் சரியா நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவரே பூமியில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைகளை பட்டு துக்கப்பட்டு சிலுவையில அறையுண்டு ஜீவனை கொடுத்து இப்ப நான் சொல்ல ஆண்டவரே உன்னுடைய பணிக்காக நான் வர்றேன் உன்னுடைய பணிக்காக நான் இதை கொடுக்குறேன் கருத்தர் எவ்வளவு பிரியமா இருப்பார் இதனால் மூன்று காரியங்கள் நடக்கிறது நாம் செய்கிறபடி முதலாவது பரலோக தேவன் மகிமை அடைகிறார் இரண்டாவது எந்தெந்த இடங்களில் இந்த காணிக்கைகளை வைத்து சபைகளை கட்டுகிறார்களோ பைபிள் கொடுக்கிறார்களோ சுவிசேஷம் பண்றார்களோ என்னை மீடியா மினிஸ்ட்ரி பண்றாங்களோ இதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் மூன்றாவது கொடுக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் கரங்களை வித்தியாலே சொல்லலாமா எந்த ஒரு சபையை பாருங்க எந்த ஒரு ஊழியங்களை பாருங்க யாரோ ஒருவர் பெண்ண முயற்சினால்தான் அவைகள் வந்திருக்கிறதே தவிர இயற்கையாக ஒன்றுமே உருவாகவில்லை அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் 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 சர்ச்சஸ் இருக்கட்டும் சின்ன சின்ன ஆலயங்களா எதுவாக இருந்தாலும் எல்லா வீட்டிற்கும் பின்பாக தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரும் ஜபமும் உபவாசமும் அர்ப்பணிப்பும் இருக்கிறபடினால்தான் அந்த காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக ஒரு எழுப்புதலுக்கு ஒரு பாத்திரமாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே நாம் செல்ல அழைத்தப்படுவோம்